நண்பர்களே, இன்று எல்லாரும் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ரியலேஷன் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி ரோட்லேயே சொன்ன மாதிரி 18ஆம் தேதியே வர வேண்டிய ரிசல்ட்டு இன்னும் வரலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஸோ இன்றைக்கி வந்துடும் மேக்ஸிமம். அதாவது இன்றைக்கி தான் இந்த வீக்கெண்டோட கடைசி ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால இன்றைக்கி தேதி 22 ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி வந்துடும்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆனால் வந்து நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு கேட்கும் போது இன்றைக்கி வரும் தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி வரலை. ஸோ வந்து இனிமே வந்து வந்தால் அடுத்து வாரம் தான் வரும். நாளைக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால நாளைக்கு மாணவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இந்த ரிசல்ட்டுக்காக நாளைக்கு வந்து வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்கு கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் வந்தால் மண்டேலேருந்து தான் அந்த ரிசல்ட் வரணும். மேக்ஸிமம் மண்டே வரலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற மாதிரியே 18 தான் வரும்னு சொன்னாங்க. இருந்தாலும் 18 தான் கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சுது அப்படின்னு தகவல் வந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்துடும், 2 or 3 days வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து வரலை ரிசல்ட்டு. ஸோ வந்து வழக்கம் போல் தான், அதாவது வந்து போன முறை இதே மாதிரி தான் லேட்டாக வந்தது. ஆனால் அது ஒரு 2 நாளில் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 4 நாள் தள்ளி போயிடுச்சு. பார்ப்போம், மண்டே தான் மேக்ஸிமம் ரிசல்ட் வரும். அதாவது வந்து 24ஆம் தேதி இதோட ரிசல்ட் அப்டேட் வந்து 24ஆம் தேதி தான் நம்ம பார்க்கணும். அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 7ஆம் மாதம் அது வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டு லேட்டாக வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நிதானமாக டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நிறைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் கொடுங்கன்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.